எம்டிவி அரசில் ஆடுகள பகுதியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக பேசலாம். ஐயா, ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் இராணுவத்தால் மட்டுமல்ல. இராணுவம் எவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தாலும் ஒரு நாலு நாளைக்கு அந்த இராணுவத்துக்கு சோறு போடலன்னு சொன்னால் அதில் இருக்கலாம் ஒடியாந்துருவாங்க, இல்லை செத்து போயிடும் விழுந்தாங்கன்னா. அந்த சோறை உற்பத்தி பண்ணுறது யார்? விவசாயிகள். அந்த விவசாயி தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு போன்றவர்கள். அந்த முதுகெலும்பு போன்ற விவசாயிகளை தேர்தல் வந்தால் எல்லா அரசியல் கட்சியும் காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேங்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சு போனால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய கரும்பு ஒரு டன் கரும்பு 90 ரூபா விற்கும்போது எங்கள் குழந்தையா வாத்தியார் அம்மாவுக்கு 90 ரூபா சம்பளம். இப்போ அவங்க ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க, ஆனால் என் கரும்புக்கு 3000 தான். இப்போ அன்றைக்கி அவங்க ரிட்டையர் ஆகும்போது தான் என் கரும்புக்கு 2700 தான் அன்னைக்கு. இன்றைக்கி 3000, போன வருஷம் 3000, இந்த வருஷம் 3400ங்கிறது வேறு. அவங்களுக்கெல்லாம் வந்து 1000 மடங்கு 800 மடங்கு ஏற்றி கொடுத்துட்டாங்க சம்பளத்தை. நான் விவசாயிக்கு 30 மடங்கு 32 மடங்கு மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. என் நெல் வந்து 40 ரூபா, 60 கிலோ நெல் 40 ரூபா விற்கும்போது எங்கள் நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு 250 ரூபா சம்பளம். ஆனால் அந்த எம்எல்ஏ இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து 250 ரூபானா 6 மூட்டை தான் சம்பளம். இன்றைக்கி வந்து என் நெல் 1200 ரூபா 6 மூட்டைன்னா 7200 ரூபா எம்எல்ஏ சம்பளம் வாங்கிக்குவாரா? அவருக்கு 1,05,000 ரூபா சம்பளம். அன்றைக்கி என் நெல் 40 ரூபா விற்கும் பொழுது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 ரூபா சம்பளம், 4 மூட்டை நெல் தான் சம்பளம். இன்றைக்கி 4800 ரூபா கூட தான் வாங்கிக்குவாரா? அவருக்கு 1,20,000 ரூபா. அரசு எல்லாம் அவங்களுக்கு வாரி வாரி வழங்குது. ஆனால் விவசாயிகளை வந்து இந்த நாட்டினுடைய அடிமை மாதிரி பார்த்து ஒன்றுமே செய்யறதே இல்லை. உங்கள் 12 அம்சம் கோரிக்கை கோரிக்கை என்னென்ன? கோரிக்கை எங்களுக்கு அரசு ஊழியெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி மாமையன் மச்சனே அக்கா தங்கச்சி தான், அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் ஏற்றுனா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்குறோம். அவங்களுக்கு அரசு ஊழியருக்கு 100 ரூபா சம்பளம் ஏற்று எனக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்குறோம். ஆனால் அரசாங்கம் 2 ரூபா 3 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்குது. அந்த கொடுமை தான் இப்போ முதல்ல எங்களுக்கு லாபகரமான விலை. 2006 எம்எஸ் சுவாமிநாதன் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ப்ளஸ் 50% மஸ்ட் பி கிவன் டு த ஃபார்மர்ஸ்ன்னு சொன்னார். ஒரு ஏக்கர் 40,000 ரூபா செலவு பண்ணி நட்டோம்னா 20,000 ரூபா சேர்த்து 60,000 ரூபா போட்டு அந்த நெல்லுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ மோடி ஐயா சொன்னார், இஃப் ஐ வில் பி த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னார். 2 மடங்கு லாபம் தரும் விலை, 1 கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு 22 ரூபா தான் கொடுக்குறாரு. 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8,100 ரூபா தரேன்ட்டு இப்போ 3,400 தான் கொடுக்குறாரு. இல்லை தரல, லாபகரமான விலை தரல. சரி, லாபகரமான விலை தரலைன்னா நான் வாங்கி கடை வாங்கி என்னால் கட்ட முடியல. என் கடனை தள்ளுபடினா கார்பரேட் கம்பெனி ஒரு 200 பேர்த்துக்கு மத்திய சர்க்கார் 30 லட்சம் கோடியே தள்ளுபடி செய்யுது. ஆனால் இந்தியா முழுவதும் உள்ள 90 கோடி விவசாயிகள் வாங்கிய கடனே 1 லட்சம் கோடி தான் தள்ளுபடி பண்ண முடியும். இந்த 90 கோடியில் 85% இந்து விவசாயிகள். இந்துக்களுக்காக பாடுபடுகிறேன், இந்துவனுடைய சமுதாயத்துக்காக பாடுபடுன்னு சொல்கிறோம் மோடி ஐயா. ஆனால் விவசாயிக்கு கண்டுக்க மாட்டேங்கிறார். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து இன்சூர் பண்ணானா அவனுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு பஸ்ஸில் 60 பேர் போகிறான், ஆக்சிடெண்ட் ஆகுது, 2 பேர் மட்டும் சாவறான், 58 பேர் சாவலைன்னா அந்த 2 பேர்த்துக்கு இன்சூரன்ஸ் உண்டு. ஆனால் விவசாயி வந்து ஒரு ஊரில் 1000 ஏக்கர் இருந்து சூறாவளிக்கு அடித்து 100 ஏக்கர் அழிஞ்சு போனால் அவனுக்கு கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? 3/3 அழியணும், 333 ஏக்கர் அழிஞ்சால் தான் உண்டுங்கிறாங்க. ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த கொடுமை? எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் பணம் வாங்கிக்கிறீங்க, தனிநபர் இன்சூரன்ஸ் எங்களுக்கு வேணும். தனிநபர் அழிஞ்சாலும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் தான், எங்கள் பிரச்சனையே கிடையாது. அதே போல் இன்சூரன்ஸை ப்ரைவேட் பார்ட்டி வச்சக்கூடாது. அரசாங்கமே மாநில சர்க்காரும் மத்திய சர்க்கார் நடத்தது எங்களுடைய கோரிக்கை. இது இல்லாமல் இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு 30-60-70-80,000 ரூபா வரையிலும் பென்ஷன் கிடைக்குது. ஆனால் விவசாயிக்கு வந்து ஒரு 5,000 கொடுக்கலாம். மோடி ஐயா பென்ஷன் தரேன் தரேன்னு சொல்கிறாரு. என்ன 500 ரூபா கொடுத்தா மாதத்தில் என்ன பண்ண முடியும்? 2 நாளைக்கு சாப்பிட முடியும், 3 நாளைக்கு சாப்பிட முடியும். 500 ரூபாயில் 3 நாளைக்கு தான் சாப்பிட முடியும். ஒரு விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் 5,000 ரூபா மாதம் பென்ஷன் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் கரும்புக்கு விலை வேணும். இந்த வந்து சட்டங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ தென்னை மரத்தில் இருக்க காயெல்லாம் விற்கவே முடியல. மரபணு மாற்றப்பட்ட விதை, ஆமாம், வெளிநாட்டிலேருந்து இது பாம் ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்க.
அந்த பாம் ஆயிலில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இப்போதான் சேர்த்துருக்காங்க. இந்த பாம் ஆயில் யார் யார் சாப்பிட்றோம் எல்லாம் ஆண்மை இழந்துடுறான் பையன், பொம்பளை பிள்ளை கருத்தரிக்க மாட்டேங்குது. அதனால் அரசாங்கமே தேங்காயை கடலையை எல்லாம் கொள்முதல் செய்து ஜனங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும். பரிந்துரை செய்த அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது 2006 பரிந்துரை செய்தார். அப்போது 2004 இருந்து 2014 வரையில காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஆட்சியில், அதுவும் அவங்க அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியிலும் நிறைவேற்றல. இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியும் நிறைவேற்றல. என்னதான் தீர்வாக இருக்கும் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் விவசாயிகள் சேர மாட்டாங்க. இப்போ 100,000 பேர் அரசு ஊழியர் இருந்தாங்கன்னா இப்போ ஆசிரியர்கள் 95,000 பேர் போராட்டத்துக்கு போகிறான். இப்போ 100,000 பேர் இருந்தால் ஒரு ஆள் வரமாட்டேங்கிறான். அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, தேர்தல் வந்தால் விவசாயி வீட்டில் போய் ஆளுக்கு 1,000 ரூபா 2,000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். அதனால் அவனுக்கு செய்ய வேண்டியதில்லைன்னு நினைக்குது. அதான் காரணம். குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? விவசாயிகள் சேர்ந்து போராடினால் வர தேர்தலில் இது இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயியும் சேர்ந்து மோடியை எடுத்து ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்க, அடுத்த வர காங்கிரஸ் கவர்மெண்ட் பயந்துட்டு கண்டிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்துரும். இப்படி போடாமல் அவன் வந்து எலக்ட்ரானிக் மிஷினில் கோளாறு பண்ணி ஜெயிச்சிட்டாலோ இல்லை ஜனங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாலோ அடுத்தது செய்ய மாட்டாங்கல்ல, அதான் பிரச்சனையே. இப்போ தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய விவசாயிகள் மீது பாஜக அரசாங்கம் நடத்தக்கூடிய தாக்குதல் துப்பாக்கி சூட்டு எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தோடு பார்த்தீங்கன்னா ஹரியானா விவசாயி வந்து சுப்பரன் சிங் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சார், நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, Article 19 படி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் நம்ம போகலாம், நம்ம தடுக்கக்கூடாது. பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் தான் கொடுத்துருக்கு. ஆனால் சர்வாதிகாரத்தில் நடக்கிற மாதிரி பஞ்சாப்லேருந்து போய் இப்போ டெல்லி போராட போனால் ஏன் மறிக்கிறாங்க? போராது, அவங்க போய் பஸ் அடிக்கலை, கட்டடத்தை உடைக்கலை, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜஸ் பண்ணலை, தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. போராடுறவங்கள போராடக்கூடாது என்று சொல்லுவது சர்வாதிகாராட்சியில் இருக்க மாதிரி. இந்த வருஷம் மோடி ஜெயிச்சா அடுத்து சர்வாதிகாராட்சி இந்தியாவை கொண்டு வந்துடுவார், இந்தியாவை வச்சு அவன் ஜனநாயகத்தையே அழிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ விவசாயிகளுடைய 12 அம்ச கோரிக்கையை பாஜக அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் மத்தியில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் இந்த 12 அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல 2006 M.S. Swaminathan சொல்லி நிறுத்தாம தான் அப்படி போச்சு, விவசாயெல்லாம் எடுத்தாங்க போயிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க. இந்த வருஷம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்புகிறோம். இப்போ இந்த 10 ஆண்டுகள் பாஜக அரசாங்க ஆட்சியில் வந்து எவ்வளோ விவசாயிகள் இந்தியா முழுவதும் தற்கொலை பண்ணி மரணம் அடைஞ்சிருக்காங்க? கடந்த 10 ஆண்டுகளில் 100,000 விவசாயி தற்கொலை பண்ணிட்டாங்க இந்தியா முழுவதும். கடன் வாங்கி கடன் திருப்பி கொடுக்க முடியல. அரசாங்கம் எங்களுக்கு கடன் தான் தரேங்குது, எப்போ பார்த்தாலும் கடன் தரேன், கடன் வாங்கிக்க கடன் வாங்கிக்கங்குது. அது வாங்கி என்ன பிரயோஜனம்? கடன் வாங்கி லாபகரமான விலை கொடுத்தா தானே அடைக்க முடியும், இல்லை அடைக்க முடியாது. அதனால் எங்களுக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க விவசாயி. அது இல்லாமல் கடன் வாங்கினா பேங்க் மேனேஜர் ஃபைனான்ஸ் கம்பெனி வீட்டுக்கு போய் என்ன கேட்குறானா விவசாயியை, ஏய் நீ சட்டை போட்டுக்கல வேசிக்கிட்டு இருக்கல இதுக்கெல்லாம் காசு இருக்கா, உன் பொண்டாட்டி சீலை கட்டிருக்கல அது காசு இருக்கா, இல்லாட்டி சீலை அவுத்துட்டு சீலை இல்லாமல் நீ இப்போ இருக்க முடியுமா கொண்டாட்டினா? எவ்வளோ கேவலம், அம்மனை குண்டியாக நிற்க சொல்கிறான். முந்தையே லாபகரமான விலை கொடுக்காம விவசாயிகள் வேஸ்டி சட்டையெல்லாம் அரசாங்கம் பிடிங்கிச்சு. இனிமேல் தொடர்ந்து லாபகரமாக இருக்கணும், எங்கள் கோமணத்தை போட்டு விவசாயம் நாட்டில் நிர்வாணமாக விட்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. 2020 3 வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணம் அடைஞ்சாங்க. மரணம் அடைஞ்ச விவசாயிகளுக்கு உரிய நஷ்டீடு அந்தந்த மாநில அரசுகள் வந்து வழங்கி உள்ளதா? அதுக்கு மத்திய அரசு எடுத்துள்ள இல்லை இல்லை இல்லை, மத்திய அரசு சர்க்காரும் எடுக்கல, பஞ்சாப் சர்க்காரும் கொடுக்கல, ஹரியானா சர்க்காரும் கொடுக்கல. இப்போ தான் செத்த விவசாயிக்கு பஞ்சாப் சர்க்கார் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மத்திய அரசு வலியுறுத்தி உங்களுடைய போராட்டத்தை எங்கே எப்போது நடத்த திட்டம்? இப்போ நாங்கள் வர்ற இப்போ இன்னைக்கு டெல்லியில் தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோம். ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து போலீஸ் கேஷனோ லோக்கஸ் வண்டி பிரிவந்த ஐயா கண்ணன் பார்ட்டி டு மூவ் எனிவேர் இன் தமிழ்நாடுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. போலீஸ் வந்து எங்களை தடுக்கக்கூடாது, ஜனநாயக நாட்டில் அவருக்கு உரிமை இருக்குது போகிறதுக்கு தடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டு டெல்லியில் கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸின் பயனாக எங்களுக்கு டெல்லி ஹைகோர்ட் கொடுத்துருச்சுன்னா நாங்கள் போய் அங்கே போராட முடியும், இல்லாட்டி நடுவழியிலே தேக்கிறாங்க, தேக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் டெல்லி போயிட்டோம்னா இந்தியாவில் இருக்க எல்லா மாநில விவசாயிகளையும் டெல்லிக்கு அழைச்சி மா இந்த வரும் தேர்தலிலே
லாபகரமான விலையும் கடன் தள்ளுபடியும் செய்வதாக உறுதிமொழி கொடுத்தால்தான் பிஜேபி ஓட்டு போனடி போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 20-30% ஓட்டை நெரிச்சிருவோம் புல்வாமா. 21 டெல்லிக்கு போறீங்க? ஆமா, 21 கிளம்புறோம், 23 அங்க போராட்டம் நடத்துறோம். அதுக்கடுத்த முடிஞ்சு என்ன கழிச்சு போறோம். இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? விவசாயிகள், விவசாயிகள் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். இந்த இருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா, ஒரு அரசியலையும் பண்ண மாட்டேங்குது. அதனால் எங்களுடைய விவசாயிகள் அவங்கவுங்க ஆசைப்படி போடுங்கன்னு சொல்ல போகிறோம். ஆனால் மத்திய சர்க்காருக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஏன் போடாதீங்கன்னா, அவங்க லாபகரமான விலை கொடுக்கல எங்களுக்கு. 2021 ரெண்டாவது அதே போல் வந்து மாநில சர்க்கார் லாபகரமான விலை கொடுக்க முடியாது. தமிழ்நாடு சர்க்காரோ, கேரளாவோ, ஆந்திராவோ, ஹரியானாவோ யாராலையும் கொடுக்க முடியாது. அது வந்து காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது, அவங்க தான் கொடுக்க முடியும். அது பிரதம மந்திரி கண்ட்ரோலையும் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலுக்கும் அவங்க தான் கொடுக்க முடியும். அதே போல் 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களா? விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. அவர் சொன்னார் நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 4000 தரேனார். ஆனால் அவருக்கு பவரே கிடையாது கொடுக்கறதுக்கு. ஆனால் சொல்கிறாரு, சொல்லிட்டு இதை வழி செய்யவே இல்லை. இது தொடர்பாக முதலமைச்சர் சந்தித்து வலியுறுத்தியிருக்கீங்களா? வலியுறுத்துவதும் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம். லாபகரமான விலை கொடுக்க இப்போ பாராளுமன்றத்தில் எம்பிகளை விட்டு பேச சொல்லி பிரதம மந்திரி மூலமாக எங்களுக்கு வாங்கி கொடுன்னு கேட்குறோம். செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதை வழியும் செய்யலை. இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா என்ற இடத்துல சிப்காட் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த விளைநிலங்களை காப்பாற்ற வேண்டி அங்குள்ள மக்கள் வந்து பல நாட்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு தமிழக அரசு கொண்டு வரல. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சார், சிப்காட் என்பது நிறையா ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. 100 ஊரில் ஆரம்பிச்சிருந்தா கிட்டத்தட்ட 70 ஊரில் இதை வழி நம்ம ஃபங்க்ஷனே பண்ணலை. இப்படி ஃபங்க்ஷன் பண்ணாக்கு புதுசாக சிப்காட்டு விவசாய நிலங்கள் எடுக்கக்கூடாதுதான் எங்களுடைய கோரிக்கை. புஞ்சை நிலம் இருக்குது, விவசாயம் இல்லாத காடுகள் இருக்குது, அதை எடுத்து அவங்க பண்ணிட்டோம். ஆனால் விவசாய நிலத்தை பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு விவசாயிகள் அதை தெரிவிச்சிருக்கீங்களா சார்? போராட்டமே நடத்தியிருக்கோம் அதுக்காக. அங்கே மேல்மா போயிருக்கீங்களா? வந்து எங்கள் திருச்சி மாவட்டத்தில் 10 நாள் தொடர்ந்து நடத்தினோம். அதே போல் குண்டாசில் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். அதை பேஸ் பண்ணி தான் அரசாங்கம் குண்டாசையும் ரிலீஸ் பண்ணிச்சு. முதலமைச்சரை வந்து பார்த்து குண்டாசில் போகக்கூடாதுன்னு சொல்லணும் அது சம்மந்தமாக. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூரில் சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பல 100 நாட்களை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. ஆமாம், அந்த ஆர்ப்பாட்டத்தையும் முடிவு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலை. ஸோ விவசாயிகள் 2 இடத்துல தொடர்ந்து போராட்டிருக்காங்க. இந்த நிலையில் உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், இப்போ இங்கே மட்டும் இல்லை, தஞ்சை மாவட்ட திருமண்டங்குடின்னு இடம் இருக்குது கும்பகோணத்து பக்கத்தில். அங்கே விவசாயிக்கு கரும்பு வெட்டி கொடுத்தான், 100 ரூபா கொடுத்தா 57 ரூபா தரங்கிறான், மீ தரமாட்டேங்கிறான். அதுக்காக இப்போ 300 நாளாக போராடுறாங்க. இதே மாதிரி அங்கேயும் போராடுறாங்க. விவசாயிகளை பிச்சைக்காரர்கள் மாதிரி பார்க்குது அரசு. ஆளுபவர்கள் யாராக இருந்தாலும் பிச்சைக்காரர் மாதிரி பார்க்குறான் விவசாயி. அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு நீ சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? மத்திய அரசு எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுக்கணும், அதுவரையும் விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணணும், தனிநபர் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அதை அரசாங்கமே ஏற்று நடத்தணும், மாநில சர்க்காரும் மத்திய அரசு ஏற்று நடத்தணும். எங்களுக்கு வந்து வயதானவர்களுக்கு வந்து ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கணும், 5000 ரூபா மாதம். இதெல்லாம் நாங்கள் வலியுறுத்துறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்திய விவசாயத்தில் வந்து அந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை வந்து அனுமதிக்க கூடாது என்பதை விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கு. ஆமாம், ஆனால் அந்த கடுகுக்கு வரக்கூடிய எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? இல்லை சார், அது எதுவுமே கொண்டு வரக்கூடாது. கடுகு கொண்டு வந்தாலும் அதான் இப்போ 120 பையன் இப்போ ஆண்மை இழந்துட்டான். இப்பயே அது 70-80 ஏறக்கூடாது. மந்திரி விட்டு பிள்ளையும் ஆண்மை இழந்துருவான், எம்எல்ஏ விட்டு பிள்ளையும் ஆண்மை இழந்துருவான், ஐஏஎஸ் கலெக்டர் விட்டு பிள்ளையும் ஆள் இழக்கலாம், ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி விட்டு பிள்ளையும் ஆண்மை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த நாட்டினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், சமுதாயத்தை காப்ப வேண்டும், தமிழரை காப்பாற்ற வேண்டும் என்பதால் அது வராமல் இருக்கணும். தமிழக அரசு இவைக்கூட கோரிக்கை என்ன சார்? தமிழக அரசு மத்திய சர்க்கார் காவிரியில் காவிரியில் தண்ணி இல்லை, கர்நாடகா விட மாட்டேங்குது. இது தமிழ்நாட்டும் கர்நாடக தகராறே 177 டிஎம்சி தான். ஆனால் இதில் கோதாவரியில் 1330 டிஎம்சி கடலில் போய் வருஷம் வேஸ்ட் ஆகுது. இந்த வருஷம் மலையில் 5000 டிஎம்சி போய் வேஸ்ட்டாக கடல் விழுந்துச்சு. ஒரு 250 டிஎம்சி வாங்கி தமிழ்நாட்டுக்கு விட்டு தமிழக விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதான். விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட அரசாக திமுக அரசு இருக்கின்றதா? எப்படி சார் உங்க கருத்து என்ன? இல்லை, விவசாயிகள் தான் எல்லாருமே அடிமை மாதிரி பார்க்குறாங்கல்ல, திமுக அப்படி தான் பார்க்குது. யாருமே விவசாயிக்கு செல்லணும்னு ஒரு உணர்வோடு இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த செய்கிறேன் செய்கிறேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் காரணம்.
பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, ராமர் கோயிலில் கட்டிட்டோம், இந்துக்கள்லாம் நமக்கு ஓட்டு போட்டுவான்னு நினைக்குது. இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அதுக்கு தான் டெல்லியில் கூட்டம் போட்டிருக்கோம். அங்கே போய் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் கூட்டி இந்துக்களெல்லாம் இந்து கோயிலை காமிச்சு எங்களை ஓட்டு வாங்கிடாத, எங்களை பிள்ளைகள் படிக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் கடன்காரன் இருக்கக்கூடாது, விவசாயி கடன்லே பிறந்து கடன்லேயே வாழ்ந்து கடன்லேயே சாகக்கூடாது, வருங்கால சந்ததி கடன் விட்டு போகாமல் காப்பாற்றுங்கன்னு சொல்ல போகிறோம். அது உங்கள் கோரிக்கையாக இருக்குது. உங்கள் விரிவான தகவல் ரொம்ப நன்றி சார். நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.